நம்ம பேங்க் பேலன்ஸ் எவ்வளோ இருக்கோ இல்லையோ நம்ம பேங்க் அக்கௌண்ட்டில் நம்மளுக்குன்னு ஒதுக்கப்பட்ட மினிமம் பேலன்ஸ் கண்டிப்பாக மெயின்டைன் பண்ணி ஆகணும். அப்படி மெயின்டைன் பண்ணாமல் விட்டுட்டோம்னா பேங்க் சைட்லேருந்து அதுக்கான சார்ஜஸ் கண்டிப்பாக இருக்கும். நான் சொல்கிற ஸ்டெப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா நம்ம அக்கௌண்ட்டில் மினிமம் பேலன்ஸ் நம்ம மெயின்டைன் பண்ணவே தேவையில்லை. நம்ம அக்கௌண்ட்டில் ஜீரோ இருந்தாலுமே நம்ம மினிமம் பேலன்ஸுக்கான ஃபைன் எதுவுமே நம்மளுக்கு பிடிக்கவே மாட்டாங்க. வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ண முடியாமல் கஷ்டப்படுற உங்கள் ஃப்ரெண்டுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி மோர் இன்ஃபார்மேட்டிவான வீடியோக்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ஆலில் போட்டுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்க சேவிங் பேங்க் அக்கௌண்ட்டில் எதுக்காக மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ண சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பேங்க் யூசர்ஸ் எல்லாருமே ஒரு 2-3 மாதத்துக்கு ஜீரோ பேலன்ஸ் வந்துட்டாங்கன்னா பேங்க்கில் ஃபண்டு இல்லாமல் போயிடும். அப்புறம் பேங்க் அவங்களால ரன் பண்ண முடியாது. அதனால தான் மினிமம் பேலன்ஸ்ன்ற ஒரு அமௌண்ட்டை மெயின்டைன் பண்ண சொல்கிறாங்க. சரி ஓகே, மினிமம் பேலன்ஸு எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க, அது என்ன ஃபார்முலான்னு பார்த்தோம்னா சிம்பிள் தான். நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்க பேங்க்கில் 500 மினிமம் பேலன்ஸ்னால் 500×30 போட்டுக்க வேண்டியதான். ஒரு மாதத்துக்கு நம்ம 15,000 கிட்டே மெயின்டைன் பண்ண மாதிரி இருக்கும். இதே நம்மளோட செக் புக்கெல்லாம் வச்சுருந்தோம்னா நம்ம மினிமம் பேலன்ஸ் 1,000 ரூபாய் கிட்டே இருக்கும். அப்படின்னா நம்ம அக்கௌண்ட்டில் 1,000×30 போட்டுக்க வேண்டியதான். இருக்கிற 30 நாளைக்குமே நம்மளோட அக்கௌண்ட்டில் 1,000 ரூபாய் இருந்துகிட்டே இருக்கணும். இந்த 500, 1,000ன்றது என்னால் மாதம் ஃபுல்லாக மெயின்டைன் பண்ண முடியல. இருந்தாலும் மினிமம் பேலன்ஸ் ஸ்டேபிளாக இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா நான் சொல்கிற இந்த ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களோட அக்கௌண்ட்டில் ஜீரோ இருந்தாலுமே மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ண தேவையில்லை. இன்கேஸ் உங்கள் மினிமம் பேலன்ஸ் 500 ரூபானா 500×30 போட்டால் 15,000 வரும். அந்த 15,000த்தை அந்த மாதத்தில் ஏதோ ஒரு நாள் 24 ஹவர்ஸ் நம்ம அக்கௌண்ட்டில் இருந்துட்டுனா போதும், மினிமம் பேலன்ஸ் நம்ம அந்த மந்த்துக்கு மெயின்டைன் பண்ண தேவையில்லை. அந்த மாதிரி உங்கள் மினிமம் பேலன்ஸ் எவ்வளோ×30 போட்டு 24 ஹவர்ஸ் மெயின்டைன் பண்ணால் போதும், மினிமம் பேலன்ஸை மெயின்டைன் பண்ண தேவையில்லை. மினிமம் பேலன்ஸ் எப்படி மெயின்டைன் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் கண்டிப்பாக ஒரு கிளாரிஃபிகேஷன் கிடச்சிருங்க நம்புகிறேன். இந்த மாதிரி மோர் இன்ஃபர்மேட்டிவான வீடியோக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பெல் பட்டன் ஆலில் போட்டுங்க. அப்போ தான் நம்ம வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்ப்போம். டாடா, பாய் பாய், டேக் கேர்.